ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கனி லோனி லைஃப் ஸ்டைல். ஸோ இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ராகி பக்கோடா தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் நம்மளோட அரேஞ்ச்மெண்ட். இதுக்கு ராகி பக்கோடாக்கு தேவையான எல்லாமே நம்ம எடுத்து வச்சாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பக்கோடா செய்கிறதுக்கு வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இது மூணுத்தையும் நம்ம நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து ஒரு மிக்சிங் பவுலில் இது மூணுத்தையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம ராகி மாவு சேர்த்துக்கலாம். நான் வந்து 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பொட்டுக்கடலை. நான் வந்து 5-6 பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இது ஒரு 2 பிஞ்ச் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னி நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம வந்து மாவெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அடுப்பு பார்த்து வச்சுக்கலாம். இனி வந்து நம்ம வடைச்சட்டியை வந்து நல்லா காய வச்சிடலாம். காய வச்சுட்டு இதில் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ அதனால ஆயில் கொஞ்சம் வந்து நிறையவே சேர்த்துக்கோங்க.
இப்போ வந்து நம்மளோட எண்ணெய் காஞ்சிருச்சு. இனி நம்ம இதை வந்து பொரிக்கலாம். இதுதான் வந்து அந்த மாவோட கன்சிஸ்டன்சி, இப்படி தான் இருக்கணும். இதை வந்து இன்னைக்கு குட்டி குட்டி பால்ஸாக அதில் வந்து பொரிச்சு எடுத்துடலாம். உங்களோட ஃபேவரட் டிஷ்ஷஸ் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ரெசிபீஸ் வந்து நம்மளோட மினி கிச்சனில் அப்லோட் பண்ணலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இவ்னிங் ஸ்நாக்ஸ் வந்து ராகி பக்கோடா வந்து செஞ்சிருக்காங்க. ஸோ வந்து இது வந்து நாம எப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான், இந்த டிஷ் வந்து சூப்பராக இருந்துச்சு நம்மளோட லோனி மேடம் சொன்னாங்க. இதோட இந்த வீடியோ நம்ம எண்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்கள் மொபைலில் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். பை பை.